வணக்கம் யூஎஸ் வெல்கம் டு தினசரி செய்திகள் கர்நாடகா மாநிலம் ஈசிபுரா பகுதியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் விஸ்வரூப கோதண்டா ராமர் சிலை அமைக்க அப்பகுதி மக்கள் முடிவு செய்தனர் சிலை செய்ய அறுபத்தி நாலு அடி உயரம் இருபத்தி ஆறு அடி அகலம் கொண்ட பாறையை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கோரக்கோட்டை மலையிலிருந்து முன்னூற்றி டன் எடையில் பாறை வெட்டி எடுக்கப்பட்டது இதில் முகம் மற்றும் இரண்டு கைகள் மட்டும் வடிவமைத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரநூத்தி நாற்பது டயர்கள் கொண்ட கார்கோ லாரியில் ஏற்றப்பட்டது இந்த லாரி கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான சிங்காரப்பேட்டையை வந்தடைந்தது பின்னர் போச்சம்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் டோல்கேட்டை அடைந்து பின்னர் பெங்களூர் நோக்கி புறப்பட்டது குருபுறப்பள்ளி அருகே மார்க்கண்டேயன் நதியில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் கார்கோ லாரி செல்ல முடியாது என்பதால் நதியிலேயே தற்காலிகமாக மண்சாலை அமைத்து கடந்த எட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு கார் மூன்று கார்கோ என்ஜின்கள் மற்றும் ஐந்து ராட்சச டிப்பர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு லாரி புறப்பட்டது அங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைந்தது அங்கிருந்து புறப்பட்ட லாரி கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாமல் பள்ளம் என்னும் இடத்தில் நிறுத்தப்பட்டது ஆனால் அங்குள்ள பாலத்தை லாரி கடந்தால் பாலம் உடைந்துவிடும் என்பதால் அந்த பாலத்தில் லாரியை கடக்க தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் அனுமதி கிடைக்கவில்லை இதையடுத்து மாற்றுப்பாதை அமைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி பாலத்தின் அருகே புதியதாக ஆற்றில் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணி தொடங்கப்பட்டது அந்த பணி நிறைவடைந்தவுடன் அருகிலுள்ள மற்றொரு ஆற்றின் குறுக்கே தற்காலிக அமைத்து முடித்தனர் இந்நிலையில் சின்னார் என்ற இடத்தில் உள்ள ஆற்றின் குறுக்கே தற்காலிக மண் சாலை அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது இந்த பணி நிறைவடைய மேலும் சில நாட்கள் ஆகும் என தெரிகிறது இந்நிலையில் நேற்றுடன் பதினோராவது நாளாக சூளகிரி அருகே சாமல் பள்ளம் முனீஸ்வரன் கோயில் முன்பு ராமர் சிலை நிறுத்தப்பட்டுள்ளது சின்னார் பகுதியில் மண் சாலை அமைக்கும் பணி முடிவெடுத்தவுடன் புறப்பட்டு செல்லும் ஆனால் பேரண்டப்பள்ளியில் மூன்று கிலோமீட்டர் வனப்பகுதி என்பதால் சாலை அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட கலெக்டர் வன அதிகாரிகள் துறையினர் அனுமதி வழங்கிய பின் தான் சிலை செய்ய வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்